ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பத்தியா இப்ப எவ்வளவு நல்ல மசாலா கிடைச்சிருக்கு. வெல்லம் எடுத்து போடுறேன். என்ன பாவக்காவா? இது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் செய்ய போறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. சரி ஓகே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கால் கிலோ பாவக்காய் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் போகிற மாதிரி. இது கழுவி வாஷ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண பாவக்காய் பீசஸ். இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ தீஞ்சிடும் நினச்சிங்கன்னா ஒன்று செப்பரேட் செப்பரேட்டாக கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 3 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 7 பூண்டு, கடைசியாக 1 ஸ்பூன் எள்ளு, 1 கைப்பிடி கருவேப்பிலை. பார்த்தியா இப்போ எவ்வளோ நல்ல மசாலா கிடச்சிருக்கு. இதை கிரைண்ட் பண்ணி நம்ம அதை பாவக்காய் குக் பண்ணும்போது டேஸ்டே மாறிடும். இப்போ இது தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கூலானதுக்கப்புறம் இது கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். பாவக்காய் வறுத்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெயில் இதை பாவக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருக்குது, பட் இது பத்தாது. இன்னும் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ ஜீரகம் அதுவும் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அது 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போது 1 கப் ஸ்லைஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ பாவக்காய்க்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போதும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்படுறதுக்கு உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ தக்காளி போட்டலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரமும் உப்பும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கப் வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போது எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்ல வாசனை இருக்குது. இப்போது பாவக்காவை போட்டுருவோம். இப்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ அதை வேர்க்கடலை போட்டிருக்கனால கொஞ்சம் ஒரு பைண்டிங், ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் தண்ணியை லைட்டாக சேர்த்துக்கலாம்.
இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சின்ன துண்டு வெல்லம் எடுத்து போடுறேன். இது வந்து இது போடவே தேவையில்லை, பட் பசங்களுக்கு இப்படி போட்டாவது ஒரு ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் ஒன்றும் இது என்ன மெல்ட் ஆகலன்னு பார்க்க வேண்டாம், இது தன்னைப்போல மெல்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இது வந்து சப்பாத்தி ஈவன் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் கூட சாப்பிட்லாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூள் விட்டுருங்க, அவ்வளோதான். இது முடிஞ்சது. பாரு டேஸ்ட் பண்ணி பாரு மோனேஷ். தனுஸ்ரீ தனுமா நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். சூப்பராக இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா ஸ்வீட்டாக இருக்கும். அம்மா செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இல்லை சர்விங் போலுக்கு மாற்றிடலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இது ஒரு பாவக்காய் டிஷ்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இதையே நீங்கள் எப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இதை கூட சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பர் டெலிஷியஸான ஒரு டிஷ் இது. ஓகே வியூவர்ஸ், எங்கள் அம்மா வந்து இப்போ சப்பாத்தி பண்ண போயிருக்காங்க. என்னால் நினச்ச பார்க்க முடியல, இந்த பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும்னு நான் நினச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஸ்வீட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாவக்காய். மோனி நீ சொல்லு. I love this dish. Okay, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Bye bye. See you in the next video. Bye.